நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. உபாகமம் 8:15 வாசிங்க பார்க்கலாம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும், தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள, தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய், பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உன்னை அழைத்து வந்தவரும் போதும். இந்த வனாந்தரன்னாவே என்னன்னா வறட்சி, கனி இல்லாத ஒரு இடம், தோல்வி, நஷ்டம், பாடு, வேதனை, நம்பிக்கையற்ற நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, இதுக்கு பேர் தான் வனாந்தரம். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த பெரிய வனாந்தர வழியா ஏன் நடத்தினாரா? பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. நமது வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட வனாந்தரத்தை நாம் சந்திக்கிறோம். வனாந்தர வழியா கடந்து போகும்படி தேவன் அனுமதிக்கிறார். விருதாவாக அல்ல, பின்னாட்களிலே நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு, அந்த நன்மைக்காக இந்த வனாந்தர வழியாய் நடத்துகிற தேவன். ஆமென். வனாந்தரங்கிறது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிற இடம், விசுவாச பயிற்சி. அதனால வனாந்தரமா சோர்ந்து போகாதீங்க. அது ஆண்டவரால் விசுவாச பயிற்சி கொடுக்கப்படுகிற இடம், ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த். இப்படி பக்தன் மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்தில் வைத்து பயிற்சி கொடுத்து இப்ப அவர் தான் போக சொல்றார், நீ போ, எகிப்துக்கு போ, உனக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிற, அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீ போ எகிப்துக்கு. எங்க இருந்து ஓடி வந்தானோ அதே இடத்துக்கு தேவன் அனுப்புகிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் விரும்புகிறது போல எல்லாம் நடக்காது. எதை நாம வெறுக்கிறோமோ அதைத்தான் தேவன் அனுமதிப்பார். எங்க போக கூடாதுன்னு சொல்லி நாம நினைக்கிறோமோ அங்கே தான் போக வைப்பார். எந்த வேலை வேணான்னு சொல்றோமோ அந்த வேலையை தான் செய்ய சொல்லுவார். எந்த பிசினஸ் வேணான்னு விடுறோமோ அங்கதான் வாசல் திறந்திருக்கும். எந்த ஊர் வேணாங்கிறோமோ அந்த ஊர் தான் கொண்டு போய் வைப்பாருங்க. ஏன்னா நாம் விரும்புகிற இடத்துல வைத்து நமக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. நமக்கு சாதகமா இருக்கிற இடத்துல வைத்து தேவன் நம்மை நடத்த முடியாது. விசுவாச பயிற்சிங்கிறது நாம் விரும்புகிற சாதகமான இடத்துல அல்ல, நாம் விரும்பாத ஒரு இடத்துல வைத்து தான் நமக்கு பயிற்சி கொடுக்கிற தெய்வம். ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற உங்களை பார்த்து, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது, வறண்டு போய் கிடக்கிறது பல ஆண்டுகளாய், ஆக எனக்கு பதிலே இல்லை, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது என்று கலங்கி என் வாழ்க்கை வறண்டு போய் வனாந்தரமா இருக்கிறேன் சொல்லி வனாந்தரத்தின் மத்தியில நடந்து வந்திருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அது விருதாவா இருக்கவில்லை, பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் இப்படி உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.